படை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இப்ப வந்திருக்கிற இடம் கொடைக்கானல். கொடைக்கானல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். முன்னாடி வர்றது இளங்கோ இளங்கோ இளங்கோ. இந்த இடம் முழுக்க சவுக்கு மரமா இருக்கு. என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. இதுல மெல்ல திறந்தது கதை பாட்டு இங்கதான் எடுத்தேன்ட்டு. அந்த படத்துல பைன் ட்ரீஸ் தானே வரும், அந்த ஈக்குவல் ட்ரீஸ் ட்ரீ தானே வரும். இங்க ஒரே சவுக்கு ட்ரீஸா இருக்கு. வராங்க படை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது குணா கேவ்ஸ் இருக்கு. வாய் மொழி சொல்ல நண்பர் வெங்கடேஷ் சொன்னாரா பனி அதிகமா பெய்யுதுன்னு. நாங்களும் அது இல்ல நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல எதிர்த்தாப்புல வர்றவங்க தெரியாத அளவுக்கு பனி பெய்யுது. உண்மைதான் கையெடுமா. இந்த அக்கா அவர்களின் அவரோட அறிவுறுத்தலை கேட்காம வந்துட்டு இப்ப குளிருதுன்னு சொல்றாங்க. அதனால பள்ளத்துல போக முடியாது, போனா திரும்பி வர முடியாது. ஒயிட் பேக்ரவுண்ட் வர இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பரா சூப்பரா எப்படியா இருக்கு. நாம இப்ப வந்திருக்கிற இடம் குணா கேஸ். குணா கேஸ் என்ன அது நல்ல விஷயம்னா பனிமூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு திடீர்னு. ஆமா, எங்க இப்ப நாங்க இந்த இடம் வரும்போது அப்படியே கிளியர் ஸ்கையா இருந்துச்சு. ஆனா இப்ப பனிமூட்டம் கண்ணா பின்னா கண்ணா பின்னா பனிமூட்டம் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. நண்பர் கார்த்திகேயன் இப்ப அங்க போனோம்னா நமக்கு கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன். மேல நான் குணா கேவ்ஸோட மேல போறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு டாப் வியூ வந்திருக்கோம்.
இங்க இன்னும் நல்ல பனிமூட்டமா இருக்கு. ஒன்னும் தெரியல, ஃபுல் ஃபோக். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பனி இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. இங்க என்ன இருக்கோ அதான் தெரியும், இங்க என்ன தெரியுதோ அதான் அங்கேயும் தெரியும். அங்க ஒன்னும் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது பனி விலகினாதான் ஏதாவது நல்லா தெரியும். யங்ஸ்டர்ஸ் தே ஆர் என்ஜாயிங். நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டு. அந்த இடத்த வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தினுடைய வேர்கள், அது வந்துட்டு பேய் படத்தில் காட்டுற வேர்கள் மாதிரி வரும். அது நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பிரமாதமாக இருக்கு, பனிமூட்டமாக இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி போனால் வெயிலாகவும் இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெயிலாகவும் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிமூட்டமாக இருக்கு. மொத்தத்தில் இந்த இடம் மொத்தத்தில் அருமை. என்ன தெரியுதுன்றீங்க? ஒரு பாறை, ஒரு மரம் தெரியல, ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்துச்சு. இப்போ ஒரு பாறையும் மரமும் தெரியுது, ஆனா கேமரால அது எனக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. எல்லாம் வெள்ளையா தான் இருக்கு. திருப்பி மறைஞ்சிருச்சு, திரும்ப வெயில் அடிக்குது. அருமையா இருக்கு. எங்க நண்பர்கள் குழுவுடன் நாங்க கொடைக்கானல் வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்திருக்கோம். இந்த ட்ரிப் ரொம்ப அருமையா இருந்தது. ஜெயா இந்த பக்கம் வாங்க, ஜெயா இந்த பக்கம் ரைட்ல பரவாயில்ல போங்க. எல்லாரும் வந்து பனி பெய்யுது நீ போகாதீங்க குளிரும் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஆனா நாங்க எங்க பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல பெய்யுது வெயில், நல்ல வெயில், நல்லா நாங்க இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா பயமுட்டு நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. கொடைக்கானலே பிடிச்ச பிளேஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எங்க நிக்கிறல பாக்க மாட்டியாடி, இன்னைக்கு வா கார்த்தி பக்கத்துல வாடா, சைட்ல கொஞ்சம் இடம் இருக்குல்ல. ஓகே, இங்க பாரு, இல்லங்கோ ரெடி. இங்க பாரு, இங்க பாரு, அந்த படம் இங்க எடுக்கல, அது பாருங்க. பேசும்போது ஒரு பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. பயமா
பயம் என்ன அங்க ஒரு பேயும் பாக்கல ஆனா இங்க இருந்து விழுந்தா டெத் தான் அதுலயும் ஏறி இருக்கணும் தைரியமா இது நைட் வந்தா தான் பேய் வருபான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது த்ரில்லிங் எஃபெக்ட் கிடைச்சது இல்ல எங்களை ஏத்தி கூட்டிட்டு வந்து நான் சோறு போடுவாங்கன்னு ஏறி வந்துட்டேன். இந்த சோரை தவிர மத்த எல்லாம் இருக்கு. மத்தபடி ஆவி வரும்னு சொன்னாங்க. நைட் வந்து கர்நாடகாவும் நானும் வந்து இங்க வந்து பாக்க போறோம். வராதான்றத மத்தபடி நல்ல ஸ்பாட்டு, சூப்பரா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இது பார்க்காத ஸ்பாட்டு. ரொம்ப சந்தோஷம். சுரேஷுக்கு நன்றி. வேற ஏதாவது வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இது வேவ் ஃபோன்ஸ் சேனலுக்காக தமிழ் டிராவல் அண்ட் ட்ரெக்கிங் குரூப்புக்கான பதிவு. நான் வந்திருக்கிற இடம் கொடைக்கானல். இந்த கொடைக்கானல்ல இப்ப நான் இருக்கிற இடம் குணா கேவ்ஸ் பக்கத்தில் இருக்க டெவில்ஸ் கிச்சன். இது ஏன் டெவில்ஸ் கிச்சன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, பட் வந்தா இங்க என்னன்னா ஒரே மரம் மரம் வேறு வேறு வேறு. நீங்க ஈவில் டெட் படம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஈவில் டெட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்லாம் அப்படியே அழகா தூக்கிட்டு போவோம். இது அதே மாதிரியான ஒரு இடமா இருக்கு. இப்போ சன்லைட் கொஞ்சம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிக்கும் போது சன்லைட் இல்லை, ஆனா இப்போ சன்லைட் வந்திருக்கு. என் பேக்ரவுண்ட் இன்னும் கிளீனா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு கிளைமேட்டு. பனிமூட்டமா இருக்கு, மேகம் கலையுது, மேகம் திரும்பி வருது, சூரிய ஒளி அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த சீசனு. நாங்கள் நினைச்ச மாதிரி ரொம்ப பெரிய அளவில் குளிரும் இல்லை, ஆனால் வெயிலும் இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்தேன் இந்த இடத்துக்கு. பிரமாதமா இருக்கு இந்த இடம். இந்த சீசன்ல உங்களால் முடிஞ்சா நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்க. குணா கேவ்ஸ் சூப்பரா இருக்கு, நல்ல பனிமூட்டமா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த இடத்த பொறுத்தளவில் நல்ல ஒரு அருமையான ஒரு சீசன், அருமையான ஒரு இடம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடமா இது இருக்கு. முடிஞ்சா நீங்களும் வந்து பாருங்க. இந்த இடம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் 100% கேரண்டி தரேன். கொடைக்கானல்ல குணா கேவ்ஸ், குணா கேவ்ஸ் அப்படியே காமி. குணா கேவ்ஸ் பக்கத்தில் இங்கே இருக்கிற இந்த இடம் டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க. அருமையான இடம். மேலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வியூ கிடைக்குது, கீழேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வியூ கிடைக்குது. இந்த மரத்தோட வேர்கள் தான் இந்த இடத்தோட ஹைலைட்டு. இது நீங்கள் ஈவில் டெட் படம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்லாம் அந்த ஒரு எஃபெக்ட் இங்கே இருக்கு. நன்றி, வணக்கம் வணக்கம்.